நான் கடனை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நான் வந்து கடனாக கொடுக்க மாட்டேன், நான் வந்து இந்தாங்க அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10,000 ரூபாய் கேட்டிங்கன்னா இந்தாங்க 5,000 ரூபாய் வச்சுக்கோங்க, நீங்கள் எனக்கு திருப்பி கொடுக்க வேணாம், எனக்கு அந்த வகையில் ரிலேஷன்ஷிப்பு போகாது, அவங்களுக்கு கடனில் இருக்க மாட்டாங்க அப்படின்ற. என்னால் எவ்வளோ முடியுமோ நான் கொடுப்பேன், ஆனால் அது கடனாக கொடுக்க மாட்டேன், எனக்கு யாரும் வாங்குறதும் வேணாம் அப்படி சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ கடனில் எவ்வளோ பொருளையும் வாங்கி அதில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னா கடன் இல்லைப்பா எப்பா அப்படின்றத எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஏன்னா இதை இப்போ 7 இயர்ஸ் முன்னாடி எப்போ நிம்மதியாக இருப்பேன் கேட்டால் கடன் இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்பேன். ஓகே, என்ன ஆகிடுன்னா என்னை பார்த்தாலே தெரிச்சு விடுவாங்க, ஏன் வந்துட்டான்டா வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வரும்போதே எப்படி திரும்ப பேசுவாங்க, சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆச்சு பசிக்குது, சரி விடு காசு இல்லையே என்னத்தை சாப்பிடுது என்ன ஆச்சு நான் இல்லைடா சுத்தமாக கா இப்படி பேசுவானே, ஏன்னா இவன் கேட்டுருவாங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் 1ஆம் தேதி சம்பளம் வாங்கியிருப்பாங்க. சார் என்னடா இந்த சம்பளம் அப்படியே என்னாச்சு அப்படின்னா பர்ஸ் பாரு பாக்கெட்ல வச்ச மொத்தம் இப்படி பேசுவாங்க. இந்த கிரெடிட் கார்டுன்ற ஒரு நான்சென்ஸ் பிஹேவியர் ஒன்று இருக்கு, அது வந்து நம்மளுக்கு எனக்குலாம் 20,000 ரூபாய் லிமிட் இருப்போம், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இருக்குது அப்படின்னா இப்போ கிரெடிட் கார்டை வாங்கி ஸ்வைப் பண்ணிடுவேன், ஸ்வைப் பண்ணி பெட்ரோல் பங்க்லலாம் 5% ஏதோ கொடுத்தா காசு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ அவங்க காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காசை வந்து நான் அடுத்த மாதம் அவன் பில்லு கட்டுறதுக்குள்ள அவனுக்கு கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸோட கிரெடிட் கார்டு வாங்கி ஸ்வைப் பண்ணி 2-3 பர்சனல் லோன் எடுத்து எல்லாம் பண்ணி அதாவது ஊர் ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் காசும் வாங்கி அப்போ உங்களுக்கு சம்பளம் 9,700 ரூபானா, இப்போ இதுலேருந்துலாம் மீள்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? பல வருஷம் அதான் அந்த பல வருஷம் வந்து அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எப்போ வந்து நான் சினிமாலாம் நடிக்கிறதுக்கு ஆஃபர்லாம் வரத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கிற அந்த டைம்லயே வந்து என்னோட ஒரே பெரிய லட்சியமே வந்து எனக்கு கடனே இருக்கக்கூடாது. இன்றைக்கும் வந்து நான் நிறைய எனக்கு கண்ணாடி வாங்க பிடிக்கும், வாட்ச் வாங்க பிடிக்கும், வாங்கி கொடுக்கறதுக்கு பிடிக்கும், ட்ரெஸ் வாங்கி கொடுக்க பிடிக்கும் எல்லாருக்கும். இதெல்லாம் நான் வாங்கும்போது என்னென்னா எதுவுமே வந்து என்கிட்ட காசு இருந்தால் தான் பண்ணுவேனே தவிர இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன். எனக்கு கடன் வாங்குறது சுத்தம் வந்து இப்போ ஹவுசிங் லோன்லாம் இப்போ எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாங்க, நல்லது தான் நிறைய பேர் வீடு வாங்குறது. பட் ஆனால் எங்கேயோ ஐ ஃபீல் பீப்புள் ஆஃப் எனக்கே வந்து இந்த இது என்னென்னா காசு வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் பூட்டி வச்சதுலேயோ இல்லைன்னா 20-25 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டி ஒரு வீடை வாங்கி அதே வீட்டுக்கு 40,000 ரூபா வாடகை கொடுப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இப்போ பாம்பேயில் 40,000 ரெண்ட் கொடுத்துருந்தான், அதே வீடை வாங்கும்போது 164,000 ரூபா இஎம்ஐ ஓகே அவன் இது மாசம் மாசம் கட்டுறது. இப்போ வந்து பயங்கர ப்ரெஷரு ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போ வந்து அவனுக்கு அவன் ஒய்ஃப்க்கும் வந்து சம அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப புரிதலாக இருப்பாங்க. பட் ஆனால் அந்த காசு எவ்வளோ பெரிய ஒரு இது எனக்கு, அதனால் கடன் வாங்குறது சுத்தமாக பிடிக்காது. அண்ட் நான் என்கிட்ட வேலை பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஐ டெல் தெம் ஐ பே யூ ரியலி வெல் பி ஹாப்பி, கடன் மட்டும் ஆனால் கடன் வாங்காது. யோசிச்சு பாருங்களேன், டெய்லி காலில் வந்து சார் போஸ்ட் அப்படின்ற மாதிரி இடையே ஏதாவது காசு இருந்தால் கொடுறா காசு இருந்தால் கொடுறான்ற பையனை எப்படி அவங்களுக்கும் எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ அவங்களாம் வந்து 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற ஆள் கிடையாது, நான் 10,000 ரூபானா அவங்க 12,000 ரூபா. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து ஐ திங்க் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஹெல்ப் மீ இனஃப் அண்ட் மோர். நான் இப்போ கம்ப்ளைண்டாக பாரு என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம் இல்லை, ஐ ஹேட் அ வெரி குட் சர்க்கிள் கோயம்புத்தூரில் இருக்கும்போது அண்ட் ஆல் அலாங் நான் பிஜி படித்தேன், என் குடும்பத்திலே ஃபஸ்ட் டிகிரி நான் தான் படித்தேன், பிஜியும் நான் தான் படித்தேன். அந்த பிஜிக்கு எனக்கு வந்து ஃபீஸ் கட்டினது என் கூட படித்த பசங்க. அதுவும் எப்படின்னா நான் இந்த சினிமாவில் வர இந்த சம்போ சிவ சம்போ ஜகட 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 அப்படின்ற மாதிரி நான் 1,000 ரூபாய் எடுத்துட்டு கோயம்பேடு போகிறேன், கவர்மெண்ட் பஸ்ஸு கோயம்புத்தூர், சென்னை டு கோயம்புத்தூர் போயிட்டு எப்படியாவது ஃபீஸ் கட்ட காசு இல்லை, எனக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் லோன் வாங்கி படிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சீட்டு வாங்கிடலான்னு 11,000 ரூபாய் ஏதோ சீட்டு கிடச்சா கட்டணும். நான் அப்படி உட்காந்துருக்கேன் பஸ்ஸில், என் ஃப்ரெண்ட் பசங்க ரெண்டு பேர் ஆர்எக்ஸ் சென்டரில் இத்தனைங்க என் கிளா என் பேச்சில் சீனியர்ஸ் ரெண்டு பேர் ஆர்எக்ஸ் சென்டரில் வந்து பஸ்ஸு கிளம்பும்போது அது முன்னாடி வந்து அதை நிறுத்தி டென் 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 மிஸ்ஸு சதுரவழி அந்த மாதிரி நிறுத்திட்டு அப்படியே பஸ்ஸு உள்ளே ஏறுறாங்க. ஏறிட்டு டேய் போகிறேன்னு சொல்லிட்டு போக மாட்டியா என்ன எதுக்கு என்ன இத்தனைக்கு நைட் அவங்க கூட இருந்திருக்கேண்ணா நைட் ஸ்டே பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாக்கெட்டில் ஏதோ திணிச்சிட்டு போயிட்டாங்க. நான் எடுத்து பார்த்தா 11,000 ரூபாய். அப்போ அவங்க எல்லாருமே வேலைக்கு சேர்ந்து 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி டைம் இருக்கும், 11,000 ரூபாய் காசு அப்படியே இன்ஃபேக்ட் 12,000